வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்னைக்கு மட்டன்ல செஞ்சிருக்கிறேன். சிக்கன்லையும் பண்ணலாம், பிளெயின் சால்னாவும் பண்ணலாம். இந்த சால்னா இடியாப்பம், ஆப்பம், இன்னமா தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். குக்கர்லேயே இது ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பரோட்டா கடை சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் மட்டன் எடுத்துருக்குறேன், ஒரு ஹாஃப் கிலோ மட்டன் போனோட. இதுக்கு இப்போ ஒரு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். நான் இப்போ குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பீஸ் பூண்டு பல், ஒரு 2 பச்சை மிளகாய், இது இவ்வளோத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது இல்லாமல் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இதுக்கு கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு, ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, பெரிய சீரகம் எடுத்திருக்கிறேன், இதையும் இந்த ஃப்ரை ஆகிட்டுருக்கிற பெப்பரோடு சேர்த்துடலாம். இது இப்போ வெடிக்குது. இப்போ இதில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன், இது ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், இதில் ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்குறேன், நல்ல பழமாக, இதை இதில் இப்போ ஆட் பண்ணி. இதுக்கு வேறு புளிப்புலாம் எதுவும் கிடையாது, அதனால் தக்காளி பழம் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா எடுத்துக்கலாம். அகெயின் நம்ம கொஞ்சம் பழம் ஆட் பண்ணுவோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த இப்போ இதில் 1 கப் தேங்காய் எடுத்துருக்குறேன், தேங்காய் இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக விட்டால் போதும். இதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இது ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டு இதை மிக்சியில் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் திரும்ப பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் பட்டை, கிராம்பு, ஏலம், இந்த ஜாதிபத்ரி, 1 பே லீஃப் இவ்வளோ எடுத்துருக்குறேன். இதில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அகெயின் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது ரெண்டையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது நம்ம காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு காரம் போதும், அதனால் நான் குறைய தான் எடுத்துருக்குறேன். ஜிஞ்சர் கார்லிக்கில் உள்ள அந்த காரம் வரும், இந்த பச்சை மிளகாயில் உள்ள காரம் இருக்கும், அதனால் நான் இவ்வளோ தான் எடுத்துருக்குறேன். நான் இப்போ ஒரு சின்னதாக அகெயின் 1 தக்காளி எடுத்துருக்குறேன், இதே ஆட் பண்ணிடுறேன்.
அதில் பேஸ்ட் பண்ணும்பொழுதும் நம்ம எல்லாமே ஆட் பண்ணோம். நம்ம அதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணும்பொழுது தான் சால்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். இது இந்த இதில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதுக்கிடையில் ஒரு கை நிறைய புதினாவும் மல்லி இலையும் எடுத்துருக்குறேன். இதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த புதினா மல்லி இலை தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த அளவு தண்ணி இருக்கணும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப் எடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்போ விசில் போட்டு இது ஒரு 3-4 விசில் நான் வைக்கணும் இந்த மட்டனுக்கு, அவ்வளவுதான். நம்மளுடைய சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ குக் ஆகட்டும். நம்மளுடைய சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.